ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த டாக் அமிகுருமி டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நாய்க்குட்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நாலு காலையும் தனியாக க்ரோஷே பண்ணிவிட்டு கடைசியில் உடம்போடு தைக்காமல் காலையும் உடம்பையும் ஒன்று போல் க்ரோஷே பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இருக்கிற யானை யூனிகார்ன்லாம் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இது அதை பேஸ் பண்ண பேட்டர்ன் தான். இதை செய்கிறதுக்கு தேவையான நூல் ஹோக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ரீ ரிட்டன் பேட்டர்ன் வந்து பிளாகில் இருக்குது, பிடிஎஃப் வெர்ஷனோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கால்லேருந்து க்ரோஷே பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள்குள்ளே 8 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுங்க. எயிட் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு திரும்பி ஒரு செயின் ஒன் போட்டுட்டு வரிசையாக இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஆனால் பேக் லூப்ஸில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி போடுங்க. இந்த ரவுண்டை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அடுத்த ரவுண்டை அப்படியே கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணிடுங்க. அடுத்த ரவுண்ட்லேயும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான், 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிடலாம் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மூணு கால் செஞ்சுக்கோங்க. அந்த மூணு காலுக்கும் மேலே முடிச்சு போட்டு நூலை வெட்டி விட்டுடலாம். கடைசியாக நாலாவது கால் முடிக்கும் போது முடிச்சு போட வேண்டாம், அதே நூல் வச்சு இந்த மீதி இருக்கிற மூணு காலையும் ஜாயின் பண்ணி பாடியை க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாலு காலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு செயின் டூ போடுங்க. போட்டுட்டு முத காலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த காலில் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயுமே சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டு தான் பின்னால் வர்ற கால். அடுத்து வயிறு பக்கம் போடுறதுக்கு நாலு செயின் போட்டுக்கோங்க. நாலு செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த கால் எடுத்து அந்த கால்லையும் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அடுத்து செயின் டூ போடுங்க. பின்னால் ஒரு செயின் டூ இருக்குது, மூணாலையும் அதே மாதிரி செயின் டூ போட்டுட்டு மூணாவதாக இருக்கிற காலை எடுத்துக்கோங்க. இந்த காலிலையும் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திரும்பி செயின் ஃபோர் போடுங்க. போட்டுட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே காலிலையும் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம நாலு காலையும் ஜாயின் பண்ணிட்டோம். Thank you.
நாலு காலையும் ஜாயின் பண்ணியாச்சா, இனிமேல் நம்ம பாடியை க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். அதாவது இங்கே நடுவில் இருக்கிற செயின் ஸ்பேசஸ்லேயுமே சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் கால் பக்கத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த செயின் டூக்கு மேலே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ கால் பக்கம் இருக்கிற ஸ்டிச்சஸ் மேலே சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஒரு ஒரு வாட்டியும் போடும்போது செக் பண்ணிக்கோங்க, சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போடுறீங்களா இல்லையான்ட்டு. யூஸ்வலாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து கொஞ்சம் மறைஞ்சிட்ருக்கும் செயின் பக்கத்தில், ஸோ அதை கரெக்டாக பார்த்து சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இங்கே செயின் 4 ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம். அந்த இடத்துலையும் ஒரு ஒரு செயின் இருக்கிற இடத்துலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஸோ இந்த இடத்துல 4 சிங்கிள் க்ரோஷே. அதை போட்டுட்டு திரும்பி இந்த காலில் சுற்றி 8 சிங்கிள் க்ரோஷே. நான் அப்போதே சொன்னேன்ல, அதே மாதிரி தான். இதே மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டில் 44 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் ரவுண்ட் 2, 3, 4, 5 நாலு ரவுண்டுக்கு சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது, சுற்றி சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடி எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6வது ரவுண்டில் ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி மீதி இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் ஒரு 42 ஸ்டிச்சஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. அப்படி போட்டோம்னா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 43 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்து 7வது ரவுண்ட் போட போகிறோம். அதில் மொதல் உள்ள ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ், மொதல் ரெண்டு ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் போடுங்க. அடுத்ததும் ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டே வாங்க. ஒரு 37 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. கடைசியில் இந்த ரவுண்டில் 37 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே இருக்கும், அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு டிக்ரீ ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ரவுண்டில் சுற்றி 40 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்து இப்போ 8வது ரவுண்ட் போட போகிறோம். இதுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீ ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அடுத்ததாக ஒரு டிக்ரீ ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டு டிக்ரீ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. 34 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. கடைசியில் இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீ ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 8th ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு 37 ஸ்டிச்சஸ் இருக்கும் இந்த ரவுண்டில். இப்போ கடைசி ரவுண்ட் போட போகிறோம். இதில் வந்து நம்ம ஹெட்டை தனியாக பிரித்து விட்டுட்டு பாடியை மட்டும் தனியாக எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீ ஸ்டிச் போடுங்க. அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டிக்ரீ ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் 8 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுங்க. ஹெட் அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு கேப் விடணும். ஸோ அந்த இடத்துல ஒரு 15 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. 15 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு அந்த பக்கம் போய்க்கோங்க. போயிட்டு அங்கே திரும்பி சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிங்க. அதாவது 16th ஸ்டிச்சிலேருந்து திரும்பி சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. அங்கே ஒரு 8 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டு கடைசியில் இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நூலை கொஞ்சம் நீளமாக விட்டுட்டு வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஊசியை வச்சு இந்த இடத்த நம்ம தச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடியில் இருக்கிற பக்கத்தை கவர் பண்ணணும். அதுக்கு முதல் நூலை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. பின்னால் கால் கிட்ட அட்டாச் பண்ணிவிட்டு
அந்த ரெண்டு செயின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இங்கே ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ கால் கிட்ட வந்துட்டோம். கால் கிட்ட என்ன பண்ணணுன்னா நாலு சிங்கிள் க்ரோஷே அந்த இடத்துல போடணும். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் உள்ள நடுவில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. திரும்பி எண்டில் கால் கிட்ட ஒரு சிங்கிள் க்ரோஷே. எந்த இடத்துல போடணுன்றது வந்து கணக்கு இல்லை, நீங்கள் அது கேப் இல்லாமல் எப்படி வருதோ அதை பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் செயின் ஃபோர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த நாலு செயின்லேயும் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இங்கே நடுவில் நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம நூலை அட்டாச் பண்ணிட்டோம். இனிமேல் இதை இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு டிகிரி ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு மூணு டிகிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. மூணு டிகிரி ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நாலு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த பக்கம் நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. கடைசியாக இருக்கிற இந்த கால் கிட்ட ரெண்டு டிகிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கடைசி ரவுண்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் செவன் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அப்புறம் இங்கே முன்னால் ஒரு டிகிரி ஸ்டிச் போடுங்க. இந்த பக்கம் செவன் சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதோடு நம்ம பாடியை ஃபுல்லாக க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 16 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுக்கப்புறம் நூலை வந்து நீளமாக விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. இந்த நூலை நம்ம ஊசியில் கோர்த்து இந்த பாடி கீழே இருக்கிற இடத்த தச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோட டாகோட பாடியை க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் டாகோட ஃபேஸ் அண்ட் இயர்ஸ் எப்படி க்ரோஷே பண்ணுறது, இது எல்லாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.